திமுக தலைமை அலுவலகம் திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். இதற்கிடையில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. நீட் தேர்வு விலக்கு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, மேகதாது பிரச்சினை, மழை நிவாரணத் தொகை மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி தேவை குறித்த மனு ஒன்றை ஸ்டாலின் வழங்கியுள்ளதாக பேசப்படுகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு 949 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. திமுக ஆட்சியே விளம்பரத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆளினால் அழகுராஜா என்பது போல முதலமைச்சரின் முகம்தான் அனைத்து பேனரிலும் இடம்பெறுகிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து திருநெல்வேலியில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோடை துவக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர் இருப்பு குறைய துவங்கியுள்ளது. நிலுவையில் உள்ள சொத்து மற்றும் கேளிக்கை வரியை செலுத்தாத காரணத்தினால் சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டருக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களின் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 100 மேற்பட்ட மாணவிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவிகள் விடுதியில் பாதுகாப்பு இல்லை எனவும் 5 ஆண்கள் அடிக்கடி விடுதிக்கு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் 42 ஆண்டு கால போராட்டம் வீணானது என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் தேர்தலுக்காக அவசர கோலத்தில் அடிப்படை தரவுகள் இன்றி இடஒதுக்கீடு தந்ததுதான் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு சட்டம் ரத்திற்கு காரணம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு தயாராகும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹைடெக் லேப் மூலம் முழுமையான பயிற்சி அளிக்கப்படுகிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். அதே நேரத்தில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை ஓயவும் மாட்டோம் என அமைச்சர் கூறியுள்ளார். வன்னியர்களுக்கு அளிக்கப்பட்ட 10.5% உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அதை பயன்படுத்தி கல்வி வேலைக்கு சென்றவர்களின் நிலையும் தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் என்று வழக்கறிஞர் வில்சன் கூறியுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வருகிறது. அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக புதியதொரு உறுதியான செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் தமிழக அரசின் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பெங்களூரு புகழேந்தி தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் உயர்ந்து வரும் நிலையில் சுங்கச்சாவடி கட்டணங்களையும் உயர்த்துவதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை பல மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாளிதழ் விளம்பரங்களில் புரட்சித் தலைவர் என்ற அடைமொழி விடுபட்டு இருப்பது திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு கொன்று விடுவதாக மிரட்டி 65 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனை இலாக்கா மாற்றினால் போதாது, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினர், ஆதித்தமிழர் கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் சர்ச் மசூதி கட்டி அனுமதி கேட்டால் கிடைக்காது, தனியார் இடத்திலும் கட்டி முடித்த பின் அனுமதி கேட்டு அரசை சங்கடப்படுத்தக்கூடாது என சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அறிவுரை வழங்கியுள்ளார். தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அமைச்சர் ராஜகண்ணப்பனை துறை மாற்றம் செய்துவிட்டால் அவர் புனிதராகி விடுவார் என முதலமைச்சர் நினைக்கிறாரா? எந்த அமைச்சர் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆட்சிக்கு வந்தபோது அவர் கூறியது இதைத்தானா? சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் ஒருவரை சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக்குவதுதான் ஸ்டாலின் கண்டுபிடித்துள்ள திராவிட மாடல் போலும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கடலூர் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் தீக்குண்டத்தில் தவறி விழுந்த மின்வாரிய அதிகாரி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாநகராட்சியில் நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சொத்து வரியுடன் குப்பை வரி வசூலிக்கப்படும் என்றும் ஆர்எஸ்
காமராஜ்புரம் டிபி ரோடு மற்றும் ரேஸ்கோ சுற்றுச்சாலையில் வாகனங்கள் நிறுத்தினால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது திமுக கவுன்சிலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி மண்டல தலைவர் தேர்தலில் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டதால் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் இடையேயான கோஷ்டி பூசல் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. உரிய காரணமின்றி ஓடும் ரயிலில் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தால் ஓராண்டு சிறை தண்டனை என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சிகளை ஒட்டி புறநகரில் அமைந்துள்ள ஊராட்சிகளில் நிலவும் திடக்கழிவு மேலாண்மை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்பட உள்ளது. இதற்காக உரம் தயாரிப்பு மற்றும் குப்பை தரம் பிரிக்கும் கூடங்கள் கட்டப்பட உள்ளதாக ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகுடன் 3 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. திருப்பூர் ராமையா காலனி ஏஜி சர்ச் போதகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுபான்மையினர் ஆணைய தலைவரை கிறிஸ்தவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியா மற்றும் பிற நாடுகளின் பெட்ரோல் விலையை ட்விட்டரில் பகிர்ந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். காஷ்மீர் பண்டிட்டுகள் குறித்து கருத்து தெரிவித்ததற்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் தங்களின் போராட்டம் தொடரும் என பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கூறியுள்ளார். தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருவதால் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் இன்று முதல் விலக்கிக் கொள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை இப்போதே கணிக்க முடியாது என பிரபல பொருளாதார அறிஞர் பினாகி சக்கரவர்த்தி கூறியுள்ளார். அதே சமயம் இந்த போரினால் உலகளவிலான பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து டெல்லியில் உள்ள விஜய் சவுக்கில் ராகுல்காந்தி தலைமையில் இன்று காலை காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். கேரளாவில் பஸ், ஆட்டோ, டாக்ஸிகளின் குறைந்தபட்ச கட்டணத்தை உயர்த்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக ஊடகங்கள் கொள்கை மீறல் காரணமாக பயனர் ஒருவரின் கணக்கை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முடக்க முடிவு செய்தால் பயனர் தரப்பு பதிலளிக்க நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும், இல்லையெனில் அது ஐடி சட்ட விதிமீறல் என வழக்கு ஒன்றில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிசிடிவி கேமராக்கள், பாதுகாப்பு தடுப்புகள் உடைக்கப்பட்டு வாயிற்கதவில் காவி பெயிண்ட் வீசியுள்ளனர். தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பிய நிருபரை பாபா ராம்தேவ் எச்சரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேற்கு வங்கத்தில் மாஃபியா கும்பலின் ஆட்சி நடக்கிறது என பாஜக கூறியுள்ளதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பஞ்சாப் மாநில விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சவின் முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் கருத்துக்கள் பதிவிடும் வசதி முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. கடனில் மூழ்கி தவிக்கும் இலங்கைக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை வாங்க தேவையான உதவிகளை செய்வதாக உலக வங்கி உறுதியளித்துள்ளது. பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தெஹ்ரிக் இன்சாப் கட்சி கூறியுள்ளது. உலக மக்கள் தொகையில் 200 கோடி பேர், அதாவது 1/4 ஒருவர், போர் உள்ளிட்ட மோதல்கள் நடைபெறும் பகுதியில் வசிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ரஷ்ய இராணுவத்தால் புதின் தவறாக வழிநடத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே கடும் போர் நடந்து வரும் நிலையில் 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உக்ரைனை விட்டு அகதிகளாக வெளியேறியுள்ளதாக அகதிகளுக்கான ஐநா ஆணையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் ஐநா அமைதிப்படை ஹெலிகாப்டர் விழுந்த விபத்தில் சிக்கி 6 பாகிஸ்தான் வீரர்கள் உட்பட 8 பேர் பலியாகியுள்ளனர். உக்ரைனுடன் முன்னதாக நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது. ரஷ்யாவுடனான தனது செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்துமாறு இந்தியாவை உக்ரைன் மீண்டும் அறிவுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து வெளியேறிய 1 லட்சம் அகதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 355 நாட்கள் தங்கியிருந்து பணியாற்றிய அமெரிக்க விண்வெளி வீரர் மார்க் வான்ஹே ரஷ்ய விண்கலத்தில் பூமி திரும்பியுள்ளார். உலகம் முழுவதும் 1100 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நடத்தப்படும் நீட் யுஜி தேர்வு ஜூலை 17 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு நாளை மறுநாள் முதல் மே 7 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி, தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நீட் தேர்வு நடைபெறவுள்ளது எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்ந்து 107.45 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை 76 காசுகள் உயர்ந்து 97.52 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.